அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நல்லா உழைச்ச நான் வந்து நீ கம்பாரிசனுக்காக சொல்ல, நான் நல்லா உழைச்சேன், நல்லா இருக்கேன். நல்லா உழைச்ச ஆனந்த் நல்லா இருக்கான், நல்லா உழைச்ச பாண்டங்க இன்னைக்கு கஷ்டப்படுறான் அப்படின்றது தான் இங்கே உண்மை. அப்போ உழைப்பை வந்து அவன் வந்து உழைப்பதற்கு அவன் தயாராக இல்லை. ஷார்ட்கட் ஷேரில் ஒரு வீடு மொத்தத்தையும் விற்று மொத்த பணத்தையும் ஷேரில் போடுறான், மொத்த பணமும் போயிடுச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், அதனால தான் நான் பேர் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சங்கடம் அவனை பார்க்கும்போதுலாம். இன்றைக்கி ரொம்ப உடல்நிலையும் அவனை கஷ்டப்பட்டு ரொம்ப சங்கடமான சூழ்நிலை. அப்போது லைஃப்பில் இந்த செல்வந்தர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது, பணக்காரர் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, செல்வ செழிப்பான வாழ்க்கைன்ற ஒரு விஷயத்தை நம்ம உற்று நோக்கும்பொழுது, அங்கே எல்லாமே உழைப்பு தான் அதுக்கு பின்னாடி இருக்குது. இதில் வந்து லக்குன்றது ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருமே உழைக்கிற எல்லாருமே பணக்காரன் ஆகிடறான் அப்படின்றது. ஆனால் லக்கு இருக்கவன் அத்தனை பேரும் பணக்காரன் ஆகிடுறதில்ல. உழைக்கிறதுல உழைக்கிறவன்ல ரெண்டு பேர் மூணு பேருக்கு லக்கு இருக்கலாம், நாலு பேர் லக்கு இருக்கலாம். அதை தவிர மற்ற எனக்கு தெரிஞ்சிருக்க 95-96% பியூர் உழைப்பால் தான் மேலே வந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பெண், அவங்களுடைய நண்பர், அவங்களுடைய எனக்கு ரெண்டு பேருமே ரெண்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அந்த பெண்ணும் அந்த ஆணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு 30 லட்சரூபா என்ன சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக பிஸ்னஸ்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மூளை, அந்த இடத்துல மூளை. பொருளை வாங்கி பொருளை விற்கணும், அந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்குது. வாங்கிறதுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, விற்கிறதுக்கும் பண மூளையை க்ளோஸ் பண்ணுறாங்க. நல்ல ரேட்டுக்கு விற்கிறாங்க, நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இதன் மூலமாக நான் சொல்ல ஆசைப்படுவது, நீங்கள் லைஃப்பில் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடவுளுடைய அனுகிரகம் நிச்சயமாக வேணும். ஸோ கடவுள்கிட்ட நல்லதோ கெட்டதோ எல்லாமே நீதான்னு சரண்டர்ன்ற ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு, அதற்கு அடுத்தாற் போல் என்ன உங்களுக்கு மிக முக்கியமாக அதை விட முக்கியமாக இருக்கணும்னா, புத்திசாலித்தனமான உழைப்பால் மட்டும்தான் நம்ம அந்த நிலையை அடைய முடியும். அந்த செல்வ செழிப்புன்ற வார்த்தைக்கு பொருளை காண முடியுன்ற ஒரு உண்மையை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கை இஸ் த லிமிட், வானம் வசப்படும் தூரம் தான். இன்ஃபேக்ட் வானத்துக்கு மேலேயும் நம்ம பறக்கலாம். எலன் மஸ்க் இப்போ பண்ணுறாரு இல்லையா, வேறு லெவலில் அவர் பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னும்போது பணம் இருக்கிறதுனால பேசுகிறார். இன்றைக்கும் வந்து ஒரு அரசியல் தலைவர், யாரோ ஒரு அரசியல் தலைவர், ரவுடியாக இருந்திருக்கலாம், சாராயம் காய்ச்சலாம், பொறுக்கியாக இருந்திருக்கலாம், பெண்களுடைய சுற்றி இருக்கலாம், இது போல் 1000 குற்றச்சாட்டுகள் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ஒரு பதவின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார், எம்பி ஆகிட்டார், ஏதோ ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அவரை போய் நான் சொல்ல முடியுமா நீ இது மாதிரி இருந்தேன்னு சொல்லிட்டு? அதே போல் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார், அவரை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணி இப்போ ஒரு கோயிலுக்கு நன்கொடை கொடுத்துறார், 1 கோடி ரூபாய் கொடுத்துறார். இப்போ அந்த கோயிலுக்கு வந்து டெய்லி வந்து தண்ணி ஊற்றி கழுவான் ஒருத்தர். அந்த கோயில் அந்த பெருமாளையோ சிவனையோ தான் வந்து அவன் அல்டிமேட்டுன்னு நினச்சி உள்ளார்ந்த அன்போடு இருக்குவேன். அந்த இடத்துல அந்த பணக்காரங்க மரியாதை இருக்குமா, ஏழைக்கு மரியாதை இருக்குமா? அப்போது பணமும் பதவியும் தான் ஒரு மனிதனுடைய தூரத்தை, எங்கே நிற்கணுன்ற ஒரு இடத்தை தீர்மானிக்கின்றது, அவன் செல்ல வேண்டிய தூரத்தை தீர்மானிக்கின்றது. அப்போ நாம் எல்லாம் பதவி நோக்கி போக முடியாது, நமக்கு அரசியல் ஒன்றும் இலக்கு கிடையாது. ஆனால் பணத்தை நோக்கி நம்ம பிரயாணப்பட்டே ஆக வேண்டும். பணத்தை நோக்கி நீங்கள் பிரயாணப்படணும்னா பணத்தை ஈர்க்க வேண்டும். பணத்தை ஈர்க்க வேண்டும்னா உறுதியான மனநிலையுடன், மிக பிரம்மாண்டமான வெற்றியை ஈட்டுன எண்ணத்துடன், கடுமையான புத்திசாலித்தனமான உழைப்பில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயணமிற்கு என் தாய் ஆண்டாளுக்கும், நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.